ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பப்பு டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் ஒரு 50 கிராம் பாசி பயிர் போடுங்க. கூடவே ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ குக்கரை போட்டு மூடி வெயிட்டை போடுங்க. நல்லா அது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 3 விசில் வந்த அப்புறம் வெயிட் ஆறினப்புறம் மூடியே தரங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், குழஞ்சி இது அப்படியே ஒரு கலர் கலருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கலக்குங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் சூடு பண்ணி 1 ஸ்பூன் நெய்யை போடுங்க. அது உருகினதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. அதை எடுத்து அந்த டாலில் கொட்டிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, ஆந்திரா ஸ்டைல் பப்பு டால் ரெடி. இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது வந்து சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.